ஓம் சாந்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கக்கூடிய ஒரே இறைவன் நமது சிவத்தந்தை இந்த கலியுக இறுதியில் வந்து நமக்கெல்லாம் தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றார் சொர்க்கத்தின் குணங்களை நமக்கு கற்றுக்க தருகின்றார் இதன் மூலமாக நாம் தூய்மையான குணங்களை தாரணை செய்து நாம் மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கூறி அதன் மூலம் அவர்களையும் தூய்மைப்படுத்தும் காரியங்களை நம்மை செய்ய வைக்கின்றார் இறைவன் என்ன கூறுகிறார் என்று நாம் இப்போது பார்ப்போம் இறைவன் கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே குழந்தைகளாகிய உங்களுக்கு அழிவற்ற வருமானம் பெற வைப்பதற்காகத்தான் தந்தை சிவன் இப்போது வந்திருக்கின்றார் இப்போது நாம் ஞான ரத்தினங்களால் எந்த அளவு வருமானம் அடைய விரும்புகின்றோமோ அந்த அளவிற்கு வருமானங்களை செய்து கொள்ள முடியும் இந்த வருமானம் நமக்கு இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு கிடைக்கின்றது நாம் இந்த கலியுகத்தில் சொத்து சுகங்களை தேடி அழைகின்றோம் அதில் ஒரு பிறவிகளுக்குத்தான் அந்த சுகங்கள் கிடைக்கின்றது ஆனால் தந்தை கூறும் இந்த ஞானத்தின் மூலமாக நாம் இறைவனை நினைப்பதால் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் எரிந்து சாம்பலாகின்றது மேலும் நாம் சொர்க்கத்தின் குணங்களை இப்போதே தாரணை செய்வதால் நாம் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு அழிவற்ற ஞான ரத்தினங்களை இப்போது நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் எனவே இறைவனுடைய ஞானத்தை தினந்தோறும் கேளுங்கள் இறைவன் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் குருவாகவும் வந்து இந்த ஞானத்தை நமக்கு கற்பிக்கின்றார் கேள்வி அசுர சமஸ்காரங்களை மாற்றி தெய்வீக சமஸ்காரங்களை உருவாக்குவதற்கு எந்தெந்த முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் இறைத்தந்தை கூறும் பதிலை இப்போது நாம் பார்ப்போம் சமஸ்காரங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு முடியுமோ ஆத்ம அபிமானிக்கான முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் தேக அபிமானத்தில் வருவதனால்தான் நமக்கு அசுர சமஸ்காரங்கள் ஏற்படுகின்றன தந்தை அசுர சமஸ்காரங்களை தெய்வீக சமஸ்காரங்களாக மாற்றுவதற்காகத்தான் இப்போது இந்த சங்கம யுகத்திலே வந்திருக்கின்றார் முதலில் முதலில் நாம் ஆத்மா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிறகுதான் இந்த சரீரம் என்ற முயற்சியை நாம் செய்ய வைக்க வேண்டும் ஆத்மா என்று புரிந்து கொண்டு நாம் செய்யும் கடமைகளை செய்தால் அதில் நமக்கு பற்று இருக்காது அதன் மூலமாக நமக்கு துன்பங்களும் நேராது என்று தந்தை மிகவும் தெளிவான விளக்கங்களை கூறுகின்றார் நம்மை துன்பத்திலிருந்து காப்பதற்காகத்தான் இறைவன் இந்த நேரத்தில் இந்த சங்கம யுகத்திலே வந்திருக்கின்றார் பாடல்கள் கூட எழுதியிருக்கின்றார்கள் இந்த கலியுகத்தில் அந்த பாடல் என்னவென்றால் நீங்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள் இரவெல்லாம் தூங்கி கழித்தீர்கள் என்றால் என்ன பொருள் என்று தெரிகின்றதா அதாவது சக்தி யுகமும் திரேதாயுகமும் சொர்க்கத்தில் நாம் விழிப்பு நிலையில் இருந்தோம் அதாவது ஆத்மா என்ற எண்ணத்திலிருந்து நாம் காரியங்களை இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் சொர்க்கமாக நாம் கழித்தோம் சொர்க்கமாக இருந்த இதே பூமியில்தான் இப்போது நாம் ஆத்மா என்பதை மர மறந்ததால் அந்த சொர்க்கமான பகல் இப்போது இரவாகிவிட்டது நாம் இரவாகித்தான் அனைத்து உலக மக்களும் இப்போது இந்த இரவெல்லாம் தூங்கி கழிக்கின்றோம் அதனால்தான் பிரம்மாவின் பகல் பிரம்மாவின் இரவு என்று கூறப்படுகிறது பிரம்மாவின் பகல் என்றால் அந்த பிரம்மாவும் அந்த சொர்க்கத்தில் பிறந்து சந்தோஷமாக இருந்தார் நாமும் அவரோடுதான் பிறந்து சொர்க்கத்தில் சந்தோஷமாக பகலாக கழித்தோம் அந்த பகல்தான் இப்போது இரவாக மாறிவிட்டது இரவாக மாறி இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்கள் நாம் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த துன்பப்படும் நேரத்தில்தான் தான் இறை தந்தையான நமது சிவத்தந்தை இப்போதுதான் இந்த பூமிக்கே வந்திருக்கிறார் அதாவது அவர் வந்து எண்பத்தி நான்கு ஆண்டுகள் முடிந்துவிட்டது இன்னும் ஒரு சில ஒரு சில ஆண்டுகள் தான் இருக்கின்றது இந்த ஒரு சில ஆண்டுகளில் நாம் தூய்மையாக வேண்டும் ஏனென்றால் இந்த கலியுகம் இப்பொழுது எரிந்து தூய்மையடைத்து பிறகு சொர்க்கமாக மாற இருக்கின்றது எனவே நாம் எல்லோரும் இறைவனை நினைத்து நம்முடைய பல பிறவிகளின் பாவங்களை எரித்து தூய்மையாகினால் நாம் எல்லோரும் சிரமமின்றி தந்தையோடு நம்முடைய சொந்த வீடான சிவலோகத்திற்கு செல்ல முடியும் நம்முடைய சொந்த வீட்டிற்கு அமைதி தாமத்திற்கு சென்ற பிறகு நாம் சுகதாமமான சொர்க்கத்திற்கு மீண்டும் பிறவி எடுக்க வர இருக்கின்றோம் அதனால் இறைவனை நினைவுங்கள் இந்த இரவில் தூங்கி கழித்தது போதும் என்று தந்தை கூறுகின்றார் ஓம் சாந்தி இந்த பாட்டையும் குழந்தைகள் பல முறைகள் ரேடியோக்களில் கேட்டிருக்கின்றீர்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை எச்சரிக்கையை கொடுத்து கொண்டே இருக்கின்றார் இது இழப்பதற்கான நேரமல்ல இழந்தது போதும் தூங்கியது போதும் எழுந்திருங்கள் எழுந்திருங்கள் என்று எழுப்பிக்கொண்டே கொண்டே இருக்கின்றார் அதனால்தான் நாம் தினந்தோறும் காலையில் சுப்ரபாதம் போட்டு முருகன் சுப்ரபாதம் விநாயகர் சுப்ரபாதம் வெங்கடேச சுப்ரபாதம் இப்படி எண்ணற்ற காயத்ரி சுப்ரபாதம் என்று எண்ணற்ற சுப்ரபாதங்களை போட்டு நாம் தெய்வங்களை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றோம் ஆனால் தெய்வங்கள் யார் என்று நாம் மறந்துவிட்டோம் நாம் தான் தெய்வங்களாக சொர்க்கத்தில் இருந்தோம் தெய்வங்களாக தெய்வீக குணங்களையாக தேவி தேவதைகளாக இருந்த நாம் தான் இப்போது குரட்டை விட்டு தூங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த கலியுகத்தில் நாம் யாரென்பதையே மறந்து தூய்மையை இழந்து மனிதர்களாக அழுக்கு நிறைந்தவர்களாக காம சிதையில் அமர்ந்து கறிக்கொட்டைகளாக ஆகிவிட்டோம் அப்படி கறிக்கொட்டைகளாக இருக்கும் நம்மைதான் மண்ணாக இருக்கும் நம்மைதான் இந்த மட்டியை தான் தூய்மையாக்கி தங்கமாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் அவருடைய ஞானத்தை நாம் இப்போது கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மிக அதிகமான வருமானம் சேமிக்கக்கூடிய வருமானம் இதுவாகும் வருமானம் செய்ய வைப்பதற்காகத்தான் இப்போது தந்தை இந்த சங்கம யுகத்திலே வந்திருக்கின்றார் வருமானமும் அளவற்று இருக்கின்றது யாருக்கெல்லாம் எவ்வளவு வருமானம் அடைய வேண்டுமோ அதனை நாம் அடைந்து கொள்ள முடியும் இது அழிவற்ற ஞான ரத்தினங்களினால் புத்தி என்ற பையை நிறைக்கக்கூடிய வருமானமாகும் இதில்தான் எதிர்காலத்திற்கானதாகும் நாம் இதுவரை செய்து வந்ததோ அனைத்து தர்மங்களிலும் செய்து வந்ததோ அதாவது இறைவனை நினைத்து உருக்கியதோ உருகியதோ அது எல்லாமே பக்தி மார்க்கமாகும் ஆனால் இறை தந்தையே வந்து உண்மையை கூறி நம்மையெல்லாம் தூய்மைப்படுத்துவதற்கு கூறுகின்ற இந்த ஞானம் தூய்மையான ஞானமாகும் எப்பொழுதெல்லாம் ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறதோ அப்பொழுதுதான் இந்த பக்தியும் ஆரம்பமாகின்றது நாம் இரண்டாயிரத்தி ஐநூறு வருடமாக பக்தியில் மூழ்கி கிடக்கின்றோம் என்பதும் மனிதர்களுக்கு இப்போது தெரியாது எப்பொழுது தந்தை வந்து ராமராஜ்யம் ஸ்தாபனை செய்கிறாரோ அப்பொழுதுதான் ஞானமும் ஆரம்பமாகிறது ஞானம்தான் இந்த புதிய உலகத்திற்கு இப்போது தேவைப்படுகின்றது பக்தி பழக உ பழைய உலகத்திற்கானதாகும் இப்பொழுது தந்தை கூறுகின்றார் முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் முதலில் ஆத்மா பிறகுதான் சரீரம் என்பதை குழந்தைகளாக உங்களது புத்தியிலே பதிய வேண்டும் இது பதிந்திருக்கின்றது அதை தந்தை நினைவுபடுத்துகின்றார் நாடகப்படி மனிதர்களை அனைவரும் தவறானவர்களாக ஆகிவிட்டார்கள் அதனால்தான் முதலில் நான் உடல் பிறகுதான் ஆத்மா என்று தலைகீழாக புரிந்து கொள்கிறார்கள் அதாவது வானம் கீழேயும் பூமி மேலாகவும் தலைகீழாக மாறி நினைத்துக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இது அழியக்கூடியது என்று தந்தை இப்போது கூறி நம்மை ஞாபகப்படுத்துகின்றார் நம்மை விழிப்படைய செய்கின்றார் இதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள் பிறகு விட்டுவிடுகிறீர்கள் சமஸ்காரம் ஆத்மாவில்தான் இருக்கின்றது தேக அபிமானத்தில் வருவதால்தான் அசுர சமஸ்காரங்களாக ஆகி நாம் தூய்மையை இழந்து அசுரர்களாக ஆகிவிட்டோம் பிறகு அசுர சமஸ்காரங்களை தெய்வீக சமஸ்காரங்களாக மாற்றுவதற்கு தந்தை இப்போது இந்த சங்கம யுகத்திலே வரவேண்டியிருக்கின்றது இந்த படைப்புகள் முழுவதும் படைப்பவராகிய அந்த ஒரே ஒரு நமது சிவ தந்தையுடையதாகும் அவரைத்தான் அனைவரும் தந்தை என்று கூறுகின்றோம் அவரை லௌகீக தந்தையும் கூட தந்தை என்று கூறப்படுகின்றார் பாபா மற்றும் மம்மா இந்த இரண்டு வார்த்தைகளும் மிக இனிமையானதாகும் படைப்பவர் என்று தந்தையை தான் கூற முடியும் அவர் முதலில் பிரஜாபிதா அதாவது தந்தையை தாயைத்தான் தத்தெடுக்கின்றார் முதலில் தந்தையை தாயைத்தான் தத்தெடுக்கின்றார் பிறகுதான் படைப்புக்களை படைக்கின்றார் எல்லையற்ற தந்தையும் கூறுகின்றார் நான் வந்து இந்த பிரம்மாவின் உடலில் பிரவேசம் செய்கிறேன் இவரது பெயர் பிரபலமாக இருக்கின்றது பாக்கியரதம் என்றும் கூறுகின்றார்கள் மனிதனின் சித்திரம்தான் காண்பிக்கின்றார்கள் எந்த காளை மாடும் கிடையாது மனிதனுடைய இந்த பிரம்மாவின் உடலைத்தான் காலை மாடாக சித்தரித்து விட்டார்கள் பாக்கியரதம் மனித உடலுடன் இருக்கின்றார் தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு தனது அறிமுகத்தை இந்த பிரம்மாவின் உடல் மூலமாக கொடுக்கின்றார் நான் பாப்தாதாவிடம் செல்கின்றேன் என்று எப்பொழுதும் கூற வேண்டும் தந்தை என்று கூறும் அவர் நிராகாரமாக ஆகிவிடுகின்றார் நிராகார தந்தையிடத்தில் சரீரம் விடும்பொழுதுதான் செல்ல முடியும் இப்படியும் இப்படியே இந்த பாவங்களோடு யாரும் நம்முடைய நிராகார தந்தையிடத்தில் நாம் செல்ல முடியாது இந்த ஞானத்தை தந்தை தான் கொடுக்கின்றார் இந்த ஞானம் இருப்பதே ஒரே ஒரு சிவ தந்தையிடம் மட்டும்தான் அழிவற்ற ரத்தினங்களின் பொக்கிசம் நம் சிவத்தந்தையிடம் மட்டுமே இருக்கின்றது தந்தை ஞான ரத்தினங்களின் கடலாக இருக்கின்றார் தண்ணீருக்கான விஷயம் கிடையாது ஞான ரத்தினங்களின் களஞ்சியமாக நம் தந்தை இருக்கின்றார் அவரிடத்தில்தான் ஞானங்கள் இருக்கின்றது தண்ணீரை ஞானம் என்று கூறுவது கிடையாது தண்ணீரை ஞானம் அறிவு என்று கூறுவது கிடையாது எவ்வாறு மனிதர்களிடத்தில் அதாவது இந்த கலியுகத்தில் வக்கீல் மருத்துவர் போன்றவைகளின் ஞானம் இருக்கின்றதோ எந்த படிப்பை படிக்கிறார்களோ அந்த படிப்பிலே அவர்கள் தேர்ச்சி பெற்று வக்கீலாகவும் மருத்துவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதுபோலத்தான் இதுவும் ஞானமாகும் இந்த ஞானத்திற்காகத்தான் அனைத்து ரிஷி முனிவர்களும் படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை நாங்களே அறியவில்லை என்று கூறி வந்தார்கள் அதை ஒரே ஒரு படைப்பவர் மட்டுமே அறிவார் மரத்தின் விதையானவரும் அவர்தான் சிருஷ்டியின் முதல் இடை கடையின் ஞானத்தை அவரிடத்தில்தான் இருக்கின்றது அவர் எப்பொழுது வருகின்றாரோ அப்பொழுதுதான் இந்த ஞானத்தை கூறுகின்றார் இப்போது உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்திருக்கின்றது என்றால் நீங்கள் இந்த ஞானத்தின் மூலமாக தேவதைகளாக ஆகின்றீர்கள் ஞானத்தை அடைந்த பிறகு அதற்கான பலனையும் நீங்கள் அடைகின்றீர்கள் சொர்க்கத்தில் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் அங்கு இந்த ஞானத்திற்கான அவசியம் இருக்காது தேவையதை தேவதைகளிடத்தில் இந்த ஞானம் இல்லாததால் அவர்கள் அஞ்ஞானிகள் என்பதும் கிடையாது அவர்கள் இந்த ஞானத்தின் மூலமாக அந்த பதவியை பிராப்தியாக அடைந்துவிட்டார்கள் இப்போது கிடைக்கின்ற ஞானத்தின் மூலமாகத்தான் சொக்கத்தில் பலனாக பிராப்தியாக இருபத்தோரு பிறவிகளுக்கு சந்தோஷமாக இருக்கின்றார்கள் அங்கு இறைவனை அழைப்பதும் கிடையாது இறைவனை பூஜிப்பதும் கிடையாது ஒரே வசந்த காலமாக அங்கு இருக்கின்றது பாபா வாருங்கள் நாங்கள் தூய்மையற்றதிலிருந்து தூய்மை ஆவதற்காக இங்கே வாருங்கள் என்று நாம் இந்த கலியுகத்தில் தான் அழைக்கின்றோம் அதாவது ஞானம் கூறுங்கள் என்று தந்தையை இப்போதுதான் நாம் எல்லா தர்மங்களிலும் இறைவனை அழைக்கின்றோம் ஏனென்றால் நாம் யாரென்றே அறியாமல் இருக்கின்றோம் இந்த துன்பத்திலிருந்து விடுபடும் வழி நமக்கு தெரியவில்லை அதனால்தான் தான் இறைவனிடம் மண்டியிட்டு கூறுகின்றோம் ஆத்மாக்களாகிய நாம் இந்த சாந்தி தாமத்திலிருந்துதான் வந்திருக்கின்றோம் என்பதை இப்பொழுது தந்தை மூலமாக நாம் அறிந்து கொண்டோம் அங்கு நாம் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஆத்மாக்களும் நாம் சாந்தி தாமத்திலே இறைவனுடைய உலகத்திலே அமைதியாக இருக்கும் பொழுது அமைதியாக இருந்தோம் நடிப்பு நடிப்பதற்காகத்தான் இந்த பூமியில் வந்திருக்கின்றது இந்த ஆத்மாக்கள் இது பழைய உலகம் எனில் அவசியம் புது உலகம் இருந்திருக்க வேண்டுமல்லவா அது எப்பொழுது இருந்தது யார் ராஜ்யம் செய்தனர் என்பதை யாருமே அறியவில்லை நீங்கள் இப்போது தந்தையின் மூலம் இந்த ஞானத்தை அறிந்து கொண்டிருக்கின்றீர்கள் தந்தைதான் ஞானக்கடலாகவும் சத்கதியின் வள்ளலாகவும் இருக்கின்றார் அவரைதான் நாம் அழைக்கின்றோம் பாபா வந்து எமதை எம்மை துக்கத்தை நீக்கி சுகம் சாந்தியை கொடுங்கள் என்று ஆத்மாதான் அறிந்திருக்கின்றது ஆனால் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது ஆத்மாதான் தமோ பிரதானமாக ஆகிவிட்டது அதனால்தான் இந்த தூய்மையற்ற உடலும் கிடைக்கின்றது தந்தை மீண்டும் வந்து தனது அறிமுகத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் மனிதர்கள் ஆத்மாவையோ பரமாத்மாவையோ அறியாமல் இருக்கின்றார்கள் ஆத்மாவிற்குள்தான் ஞானமே இல்லையேனும் நீங்களும் அறியாமல் இருந்தீர்கள் இப்பொழுது ஞானம் கிடைத்திருப்பதால் நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள் முகம் மனிதனாக இருந்தது ஆனால் தோற்றம் குரங்கு போன்று இருந்தது என்று கூறியிருக்கின்றார்களே நாம் எல்லோரும் தோற்றத்தில் குரங்குகளாகத்தான் இருக்கின்றோம் இப்பொழுது தந்தை ஞானம் கொடுத்திருப்பதால் நாமும் ஞானம் நிறைந்தவர்களாக ஆகிவிட்டோம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இப்போது கிடைத்திருக்கின்றது நமக்கு பகவானே இறைவனே வந்து கற்பிக்கின்றார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி நமக்கு இருக்க வேண்டும் பாபா ஞான கடலாக இருக்கின்றார் அவரிடத்தில்தான் எல்லையற்ற இந்த ஞானம் இருக்கின்றது நாம் யாரிடம் எல்லையற் அதாவது நாம் யாரிடம் வேண்டுமானாலும் சொல்ல முடியும் சிருஷ்டியின் முதல் இடை கடை ஞானம் மட்டுமின்றி ஆத்மாக்களாகிய நான் எப்படிப்பட்டவன் என்பதையும் அறியாமல் இருக்கின்றோம் தந்தையை நினைக்கவும் செய்கின்றோம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுப்பவர் நம்முடைய தந்தையாவார் இருப்பினும் நாம் ஈஸ்வரனை சர்வ வியாபி என்று கூறிவிட்டோம் அதாவது இந்த மனிதர்கள் இறைவன் அனைத்து இடத்திலும் இருக்கின்றார் என்று கூறிவிட்டோம் நாடகப்படி இது அவர்களது குற்றம் கிடையாது என்று தந்தை கூறுகின்றார் மாயை முற்றிலும் கீழான புத்தியுடையவர்களாக அனைத்து மக்களையும் ஆக்கிவிட்டது புழுக்களுக்கு அசுத்தத்தில்தான் சுகம் கிடைக்கின்றது புழுக்கள் அசுத்தத்தில்தான் ஊறி கிடைக்கின்றது அச்சுறுத்தத்திலிருந்து நீக்குவதற்கு அந்த அசுத்தத்திலிருந்து நம்மை நீக்குவதற்காகத்தான் தந்தை இப்போது வந்திருக்கின்றார் மனிதர்கள் அனைவருமே சாக்கடையில்தான் மாட்டி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஞானத்தை பற்றி அறியவே இல்லை என்றால் என்ன செய்வது புதைகுழியில் மாட்டியிருக்கின்றார்கள் என்றால் பிறகு அவர்களை வெளியேற்றுவது மிகவும் கடினமாகி விடுகின்றது பாதி அல்லது முக்கால் பங்கு வெளியேறி கொண்டு வந்த பிறகு ஒருவேளை கைவிட்டு விட்டால் அந்த புதை குழியிலே மீண்டும் விழுந்து விடுகிறார்கள் எனவே சில குழந்தைகள் மற்றவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொடுத்து சுயம் மாயையிடம் அடி வாங்கி விடுகின்றார்கள் ஏனென்றால் தந்தையின் கட்டளைகளுக்கு புறம்பாக மாறாக காரியங்களை செய்து விடுகின்றார்கள் மற்றவர்களை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்து தானே கீழே புதைகுழியில் விழுந்து விடுகிறார்கள் பிறகு அவர்களை வெளியேற்றுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் மாயை சைத்தான் தோ சைத்தான் நம்மையெல்லாம் விழுத் வீழ்த்தி விடுகின்றது அதனால் மாயையிடம் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாயையிடம் யுத்தம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது இப்பொழுது நாம் யுத்த மைதானத்திலே இருக்கின்றோம் அவர்கள் புஜ பலத்தினால் யுத்தம் செய்யக்கூடிய இம்சை சேனைகள் ஆவார்கள் நீங்களோ அகிம்சாதாரிகளாக இருக்கின்றீர்கள் என்று தந்தை கூறுகின்றார் நாம் அனைவரும் அகிம்சையின் மூலம் ராஜ்யத்தை அடைகின்றோம் இம்சைகளில் இரண்டு வகைகள் இருக்கின்றன ஒன்று காமத்தில் செல்வது மற்றொன்று இம்சை துன்புறுத்துவதாகும் அதாவது இம்சைகளில் இரண்டு வகைகள் ஒன்று காமத்தின் மூலமாக அனைத்து தூய்மையையும் இழந்துவிடுவது மற்றொன்று மற்றொன்று அடுத்தவர்களை துன்புறுத்துவது இதுவும் இம்சையாகும் நீங்கள் இப்பொழுது இரண்டையும் அகிம்சாதாரிகளாக ஆகின்றீர்கள் இரண்டிலிருந்தும் விடுபட்டு தூய்மையாகின்றீர்கள் ஞான இந்த யுத்தத்தை பற்றி யாருமே அறியவில்லை அகிம்சை என்றால் என்ன என்று யாருமே அறியவில்லை பக்தி மார்க்கத்தில் சடங்குகள் எவ்வளவு இருக்கின்றது பதீத பாவனனே வாருங்கள் என்று இறைவனை அழைத்து பாடுகின்றார்கள் ஆனால் நான் வந்து எப்படி பாவனமாக ஆக்குகின்றேன் என்பது யாருக்குமே தெரியாது கீதையிலே தவறு விட்டார்கள் மனிதனையே பகவான் என்று கூறிவிட்டார்கள் சாஸ்திரங்களை உருவாக்கியது மனிதர்கள்தான் மனிதர்கள்தான் படிக்கின்றார்கள் தேவதைகள் சாஸ்திரங்கள் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை அங்கு எந்த தேவதைகள் தெய்வீக உலகத்தில் எந்த சாஸ்திரங்களும் கிடையாது ஞானம் பக்தி பிறகுதான் வைராக்கியம் எதன் மீதும் வைராக்கியம் பக்தியின் மீது பழைய உலகத்தின் மீது இப்போது நமக்கு வைராக்கியம் வர வேண்டும் இவ்வளவு நாள் நாம் பக்தி செய்துவிட்டோம் அதனால் இந்த பழைய உலகத்தில் வைராக்கியம் வைத்து நாம் ஞானத்தை பயில வேண்டும் பழைய சரீரத்தின் மீது வைராக்கியம் இந்த கண்களின் மூலம் நாம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ அவைகள் அனைத்துமே இனி இருக்காது என்று தந்தை கூறுகின்றார் இந்த முழு சீச்சி உலகின் மீது நமக்கு வைராக்கியம் வர வேண்டும் மற்றபடி புது உலகை நாம் தெய்வீக பார்வையின் மூலம் சாட்சாத்காரம் செய்ய வேண்டும் நாம் இப்போது புலி புதிய உலகத்திற்காக படித்து கொண்டிருக்கின்றோம் இந்த படிப்பு ஒன்றும் இந்த பிறவிற்காக கிடையாது இந்த படிப்பு வேறு எந்த படிப்பாக இருந்தாலும் அது இந்த ஒரு பிறவிக்காகத்தான் இந்த கலியுகத்தில் அனைத்து மனிதர்களும் எத்தனையோ படிப்புகளை படிக்கின்றார்கள் அது எல்லாம் இந்த ஒரு பிறவிகளுக்குத்தான் ஆனால் நாம் இறைவனிடம் படிக்கும் இந்த படிப்பு இருபத்தி ஓரு பிறகுகளுக்கு நமக்கு தூய்மையை கற்றுக் கொடுக்கின்றது அதன் மூலமாக நாம் தெய்வீக கலைகளை பயின்று தூய்மையாக சந்தோஷமாக இருக்க முடிகின்றது ஆகையால் நாம் இப்போது எங்கு படிக்கின்றோமோ அதன் பிராப்தி நமக்கு புதிய உலகத்தில்தான் கிடைக்கின்றது எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வளவு உயர்ந்த பிராப்திகளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகம் பிராப்தியாக கிடைக்கின்றது ஆக குழந்தைகள் முழுமையாக முயற்சி செய்து உயர்ந்த வழிபடி நாம் இப்போது நடக்க வேண்டும் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் அவர் மூலமாகத்தான் நாம் உயர்ந்தவர்களாக ஆகின்றோம் அவர் சதா நம்மை உயர்ந்தவர்களாக ஆக்குகின்றார் சதா தந்தை இறைத்தந்தை தந்தை உயர்ந்தவராக இருக்கின்றார் நம்மையெல்லாம் உயர்ந்த மாணவர்களாக ஆக்குகின்றார் நாம் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து எடுத்து இப்போது தாழ்வானவர்களாக கீழானவர்களாக ஆகிவிட்டோம் நான் பிறப்பு இறப்பில் வருவது கிடையாது என்று தந்தையே வந்து கூறுகின்றார் அவர் எப்போதும் பரமாத்மாவாக சுகதுக்கத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கின்றார் நான் இப்பொழுது இந்த பிரம்மாவின் உடலில் பாக்கியசாலி ரதத்தில்தான் பிரவேசிக்கின்றேன் அவரை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கின்றீர்கள் உங்களது இப்போதைய மரம் மிகவும் சிறியதாகும் மரத்தை புயலும் தாக்குமல்லவா இலைகள் ஆடிக்கொண்டே இருக்கின்றது பல மலர்கள் உருவாகின்றன பிறகு புயல் தாக்கியதும் கீழே விழுந்து விடுகின்றது சில நல்ல பழமாக உருவாகின்றன இருப்பினும் மாயையின் புயலால் கீழே விழுந்து விடுகின்றது மாயையின் புயல்கள் மிகவும் வேகமாக இருக்கின்றது அந்த பக்கம் புஜபலம் இந்த பக்கம் யோகா பலம் அதாவது நினைவு பலமாகும் நினைவு என்ற வார்த்தையை நீங்கள் பக்கா செய்து கொள்ளுங்கள் அவர்கள் இந்த கலியுகத்தில் யோகா யோகா என்ற வார்த்தையை கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள் உங்களுடையதோ நினைவு யாத்திரையாகும் நடந்தாலும் காரியங்களை வேலைகளை செய்தாலும் நீங்கள் தந்தையான இறைவனை மட்டும் நினைவு செய்யுங்கள் இதை யோகா என்று கூறுவது கிடையாது யோகா என்ற வார்த்தை சன்னியாசிகளுடையதாகும் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது பலவிதமான யோக முறைகளை சாது சந்நியாசிகளும் கற்றுக்கொடுக்கின்றார்கள் தந்தை எவ்வளவு எளிதாக நமக்கு கற்றுத்தருகின்றார் நாம் எழுந்தாலும் அமர்ந்தாலும் நடந்தாலும் வேலைகளை செய்தாலும் நாம் தந்தையின் நினைவில் அனைத்து காரியங்களையும் செய்ய வேண்டும் நாம் பாதி கல்பத்திற்கான நாயகிகளாக இருக்கின்றீர்கள் ஒரே ஒரு இறை தந்தையை நினைவு செய்து வந்தீர்கள் இப்பொழுது நானே வந்திருக்கின்றேன் யாரும் ஆத்மாவை அறியவில்லை அதனால்தான் தந்தை வந்து இப்போது நமக்கு எல்லாம் உணர வைக்கின்றார் இதுவும் புரிந்து கொள்வதற்கு மிகவும் ஆழமான விஷயமாகும் ஆத்மா மிகவும் சூட்சமமானது ஆத்மாவை கண்ணால் பார்க்க முடியாது மற்றும் அழிவற்றதாகும் இந்த ஆத்மா நாம் எல்லோரும் அழிவற்றவர்கள் அழிந்துவிடக்கூடியது இந்த உடல்தான் என்பதை இப்போது தந்தை புரிய வைக்கின்றார் பதிவாகியிருக்கும் அதாவது நம்முடைய ஆத்மாவில்தான் அனைத்து பாகங்களும் அடங்கியிருக்கின்றது அது அழிவில்லாததாகும் இந்த விஷயங்களை மேலோட்டமான புத்தியுடையவர்கள் புரிந்து கொள்வது மிகவும் கடினமாகும் சாஸ்திரங்களிலும் இது விஷயங்கள் கிடையாது குழந்தைகளாகிய நாம் இப்போது தந்தையை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கின்றது ஞானம் மிகவும் எளிமையானது மற்றபடி இந்த விநாச அழிவு காலத்தில் அன்பான புத்தியுடையவர் மற்றும் விபரீத புத்தியுடையவர் என்று நினைவிற்காகத்தான் கூறப்பட்டிருக்கின்றது நினைவு நன்றாக இருக்கின்றது என்றால் அன்பான புத்தியுடையவர் என்று கூறப்படுகின்றது அன்பு கலப்பிடமன்று இருக்க வேண்டும் நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன் என்று தனக்குள்ளே நாம் கேட்க வேண்டும் பாபாவின் மீது அன்பு வைத்து வைத்து எந்த அளவிற்கு தீர்த்த நிலை ஏற்பட்டுவிடுமோ அப்போதுதான் இந்த சரீரத்தை விட்டு நாம் செல்வோம் மேலும் யுத்தமும் அப்போது ஆரம்பமாகிவிடும் எந்த அளவிற்கு தந்தையின் மீது அன்பு இருக்குமோ அந்த அளவு நாம் தூய்மையான நிலையில் ஆக வேண்டும் தூய்மை அதாவது எந்த அளவிற்கு தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆகிவிடுகின்றோமோ தேர்வு ஒரே நேரத்தில்தான் நடக்குமல்லவா எப்பொழுது முடியும் நேரம் நெருக்கத்தில் வருமோ அப்போது அனைவரின் புத்தியும் அன்பானதாக ஆகிவிடும் பிறகு அந்த நேரத்தில் அழிவும் ஆரம்பமாகிவிடும் அதுவரை சண்டைகள் இப்போது உலகத்தில் நடைபெற்று கொண்டே இருக்கும் மரணம் எதிரிலே இருக்கின்றது யாரோ தூண்டுதல் கொடுப்பதால்தான் நாம் அணுகுண்டுகளை தயாரித்து கொண்டிருக்கின்றோம் என்று அயல்நாட்டினரும் நாட்டினரும் புரிந்து கொள்கின்றார்கள் ஆனால் என்ன செய்ய முடியும் நாடகத்தில் அனைத்து காட்சிகளும் பதிவாகியிருக்கின்றதல்லவா தனது அறிவியல் பலத்தின் மூலம் தனது குலத்தையே அழிக்கக்கூடிய அழிவு வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாவன உலகிற்கு அதாவது தூய்மையான உலகிற்கு அழைத்து செல்லுங்கள் என்று குழந்தைகள் பக்தி மார்க்கத்தில் கூறுகின்றார்கள் என்றால் சரீரத்தை எழுத்து செல்ல மாட்டார்கள் தந்தை இப்போது கூறுகின்றார் சரீரத்தை எழுத்துச் செல்ல மாட்டார்கள் என்று காலனும் காலனுக்கெல்லாம் காலனல்லவானம் தந்தை இந்த விஷயங்களை யாருமே அறியவில்லை மிருகம் இறந்தால் வேட்டைக்காரனுக்கு மகிழ்ச்சி என்று பாடப்பட்டிருக்கின்றது விநாசம் நின்றுவிட வேண்டும் அமைதி ஏற்பட வேண்டும் என்று அனைவரும் கூறுகின்றார்கள் அடே வினாசம் ஆகாமல் சுகம் சாந்தி எப்படி ஸ்தாபனையாகும் பழைய உலகத்தை வைத்து அழுது இருக்க முடியும் அனைவருடைய புத்தியும் இப்போது கல்புத்தியாக இருக்கின்றதே ஆகையால் சக்கரத்தை பற்றி நாம் அவசியம் புரிய வைக்க வேண்டும் இப்பொழுது சொர்க்கத்தின் கதவு திறக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்திற்கான வாசற் கதவு நுழைவாயுள் என்பதை பற்றியும் ஒரு புத்தகங்களை நாம் வெளியிட வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் இதன் பொருளையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் மிக எளிமையானதுதான் இந்த ஞானம் ஆனாலும் இந்த ஞானத்தை கோடியிலே சிலர் மட்டும்தான் புரிந்து கொள்கின்றார்கள் நீங்களும் கண்காட்சி போன்றவைகளில் ஒருபோதும் மனம் உடைந்துவிடக் கூடாது யாருமே இந்த ஞானத்தை கேட்க மாட்டிருக்கிறார்களே என்று மனம் தகல் தவளாதீர்கள் மனம் மனம் குலையாதீர்கள் பிரஜாய்கள் உருவாகின்றார்கள் அல்லவா லட்சியம் மிகவும் உயர்ந்ததாகவும் அதற்கு உழைப்பும் தேவைப்படுகின்றது நினைவிலேதான் அதிக உழைப்பு தேவைப்படுகின்றது இதில் பலர் தோல்வி அடைந்து விடுகின்றார்கள் நினைவும் கலப்பிடமல்லாமல் இருக்க வேண்டும் ஆனால் மாயை அடிக்கடி நம்மை மறக்க வைத்து விடுகின்றது உழைப்பின்றி யாரும் உலகிற்கு எஜமானர்களாக ஆகிவிட முடியாது முழு முயற்சிகளை நாம் செய்ய வேண்டும் நாம் இப்போது சுகதாமத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் அதாவது நாம் சுகதாமத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம் பல முறை சுற்றி வந்திருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது மாயையிடம் மாட்டிக்கொண்டோம் பாபாவிடத்தில் சேவைக்கான செய்தியும் வருகின்றது இன்று வித்வான் அதாவது இன்று வித்வான் மண்டுக்கு புரிய வைத்தேன் இன்று இவருக்கு நாடகப்படி தாய்மார்களின் பெயர் பிரபலமாக வேண்டும் தாய்மார்களை தான் முன்வைக்க வேண்டும் என்ற எண்ணம் குழந்தைகளாகிய உங்களிடத்தில் இருக்க வேண்டும் இது சைத்தன்ய தில்வாலா கோவிலாகும் நீங்கள் சைத்தன்யமாக ஆகிவிட்டால் பிறகு நீங்கள் ராஜ்யம் செய்து கொண்டே இருப்பின்றீர்கள் பக்தி மார்க்கத்தில் கோயில்கள் இருக்காது நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைக்கான முக்கிய சாரம் என்னவென்று பார்ப்போம் அதாவது ஒரு தந்தையின் மீது கலப்படப்பற்ற அன்பு வைத்து வைத்து கர்மாதித்த நிலையை அடைய வேண்டும் இந்த பழைய தேகம் மற்றும் பழைய உலகின் மீது எல்லையற்ற வைராக்கியம் ஏற்பட வேண்டும் இரண்டாவதாக எந்த காரியமும் தந்தையின் கட்டளைகளுக்கு புறம்பாக செய்யக்கூடாது யுத்த மைதானத்தில் ஒருபொழுதும் தோல்வியடையக்கூடாது இரட்டை அகிம்சாதாரிகளாக ஆக வேண்டும் வரதானம் தனது ஆன்மீக விளக்குகளின் மூலம் இந்த வாயு மண்டலத்தை மாற்றம் அதாவது சேவை செய்யக்கூடிய எளிய வெற்றி மூர்த்திகளாக நாம் இப்போது ஆக வேண்டும் சாக்கார உலகில் எந்த கலர் லைட் ஏற்றுகிறார்களோ அதுவாகவே சூழ்நிலைகள் உருவாகிவிடுகிறது பச்சை விளக்கு ஆக இருந்தால் நாலாபுரமும் அதே பச்சை நிற கலர்கள் நிறைந்திருக்கும் சிகப்பு விளக்கு எரிந்தால் நினைவிற்கான வாயு மண்டலம் இப்போது உருவாகிவிடும் ஸ்தூல விளக்கு மண்டலத்தை வாயு மாற்றி விடுகின்றது என்றால் லைட் ஹவுஸாக இருக்கும் நாம் தூய்மையின் ஒளி அல்லது சுகத்தின் ஒளியின் மூலம் இந்த வாயு மண்டலத்தை மாற்றம் சேவை மாற்றும் சேவை செய்தால் வெற்றி மூர்த்திகளாக நாம் ஆகிவிடுவோம் இந்த ஸ்தூல விளக்கை கண்களினால் பார்க்க முடிகின்றது ஆனால் ஆன்மீக ஒளியை அனுபவத்தின் மூலம்தான் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஸ்லோகன் வீண் விஷயங்களால் நேரம் மற்றும் எண்ணத்தை வீணாக்குவது அசுத்தமாகும் அதனால் நாம் தூய்மையான நினைவிலிருந்து தூய்மையான ஞானங்களை தாரணை செய்ய வேண்டும் என்று நமக்கு தந்தை நினைவுபடுத்துகின்றார் எனவே அனைவரும் ஞானங்களை கற்று தூய்மையாகுங்கள் என்று கூறி விடைபெறுகின்றேன் ஓம் சாந்தி